பொதுவாக அரிஜால் கவ்வாமுன்ற வார்த்தை வந்து சும்மா சாதாரணமா அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லல. அந்த கவ்வாமுன்ற வார்த்தைக்கு தகுந்தவனா இவன் வாழணும். அதுக்கு இந்த முதல்ல அவன் மத்த இடத்துல குவத்தை காட்டுறானோ காட்டலையோ, முதல்ல தாயிட்டையும் தன் மனைவிட்டையும் சரியான முறையில பேலன்ஸ் பண்ணி போயிட்டான்னு சொன்னா வாழ்க்கையில ஒண்ணு மாமியார் மருமகள் அடுத்தது வந்து பெற்றோர்கள் இப்படி எல்லாம் பாக்குறது விட அந்த வட்டத்தை தாண்டி சாதாரணமா ஒரு பெரியவங்களை மதிக்க மார்க்கம் சொல்லுது. அது ஒரு அடிப்படையில பாக்கலாம். இதுக்கு வந்து தூண்டி விடுகிறார் அல்லவா, அதாவது வட்டத்தை நம்ம வந்து இப்படி சுருக்காம ஒரு பெரியவங்களை மதிக்க கூடிய தன்மைகள் எல்லாருக்கும் இருக்கணும், அது மருமகளுக்கும் இருக்கணும். ஒரு சிறியவங்கள்ட்ட வந்து பரிவா நடக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும், அது ஒரு மாமியாருக்கும் இருக்கணும். இந்த அடிப்படையில் இது ஒரு பாயிண்டா நம்ம இது ஒரு முக்கியமான ஒன்றா வச்சுட்டு, இரண்டாவதாக நாம் எடுத்துக்கிட்டா சுயநலம்ங்கிறது இங்க வரும் பொழுது மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. யாருக்கு சுயநலம் இல்லையோ அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதே கிடையாது. மார்க்கம் சொல்லக்கூடிய சுயநலம் சொல்லி நீங்க தன் தாய் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய சகோதரிகள் இப்படின்னு மட்டும் பாக்குறது, இது அடுத்த பெண்ணு தானே அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த சுயநலம்ங்கிறது மட்டும்தான். இப்ப ஒரு ஒரு தம்பி ஒரு மனைவியினுடைய தம்பிக்கு தன் தம்பிக்கு எதுவும் செய்யணும்னு இந்த மனைவி நினைக்குது. ஆனா ஒரு கணவனுடைய தம்பி வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கிறது இல்ல. இவ்வாறு தன்னுடையது தான் தான் என்று வரும் பொழுது மற்றவங்களை மறந்து இதுவும் இப்படி ஒண்ணு வருது. அதாவது பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு உதாரணமாக கணவனுடைய வீட்டுக்காரர்கள் வந்தா மனைவி வந்து ஏதாவது அவர்களை உபசரிப்பது, அவர்களுக்கு நல்ல பண்டங்களை செய்து கொடுப்பது அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. உடல்நிலை வேலை செய்வாங்க. அதே சமயம் மனைவியினுடைய புறத்திலிருந்து வந்து விட்டால் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்தனையும் ஒரு வகையில் மனைவி வீட்டுல இருந்து வந்துட்டா கணவன் வெளியே போயிடுவான். தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது யார் வந்தாலும் சரி, வீட்டுக்கு இவர்களுடைய உறவினர்கள் வந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய உறவினர்கள் வந்தாலும் சரி, இருவருமே என்ன செய்ய வேணும், தங்களுடைய உறவினர்கள் அப்படிங்கிற பார்வையை பார்த்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அவர்கள் கவனித்து அனுப்பினால் இந்த இருவருக்கிடையே மன ஒற்றுமை ஏற்படும், மன அன்பு ஏற்படும். கணவன் மனைவி உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவருக்கு ஒருவர் மதிக்கிறது இல்லைங்கிறதுக்கு காரணங்கள்ல ஒண்ணு, அவரவருடைய பெற்றோர்களும் அதுக்கு காரணமா இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு போறப்ப அவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்பி விடுறது, உன் புருஷனை எப்படி எல்லாம் கைக்குள்ள போடணும்னு நீ நினைக்கிறையோ அந்த வழியெல்லாம் செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்யன்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் அவன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. என்னங்க இப்படி இல்லாம இருக்கு, அதாவது நடக்குறது சமூகத்துல இது நடக்குறது. பெண் தரப்புல இருக்கிற வீட்டுக்காரர்கள் நிறைய சில ஆலோசனைகளை நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லி நல்ல ஆலோசனை நினைச்சு பல தீய ஆலோசனைகளை கொடுத்துறாங்க. இப்படி எல்லாம் நடந்துக்கோ, உஷாரா நடந்துக்கோ, விவரமா. கணவனுடைய பெற்றோர்கள் வந்தனி என்ன நம்ம பொண்டாட்டி இன்னைக்கு இப்படி பண்ணிட்டா, வெளியிலிருந்து வந்தனையுமே அவனுடைய முகத்துல ஒரு கோர கோபத்தை உண்டு பண்ற விதத்துல உன் பொண்டாட்டி இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டா, நான் ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா அது கூட கொண்டாந்து உன் பொண்டாட்டி என்னால தர முடியாதா அப்படின்னு சொல்லி கணவனை வந்து தூண்டி விடுகிற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மனைவியுடைய நிலை தான் ரொம்ப பரிதாபப்படுகிற விஷயம். ஏன்னு சொன்னா இந்த மனைவி இருக்கிறாரு இன்னொரு குடும்பத்திலிருந்து இந்த குடும்பத்துக்கு புதுசாக என்ட்ரி ஆயிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய பழக்கங்கள் அந்த அனுபவங்கள் அதனுடைய கடந்த கால விஷயங்கள் இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு புதிய இடம், ஒரு புதிய குடும்பம். அப்ப இந்த புதிய குடும்பத்துல அந்த புதிய பெண் தன்னை எப்படி தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கிற ஆரம்ப கட்டத்திலேயே பலவித தொந்தரவுகளுக்கு ஆளாகி மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அதுதான் பின்னால் மாமனார் மாமியார் மருமகள் பிரச்சனையாக வெடிக்கிறது. அப்ப வருகிற மருமகளை தன் சொந்த மகளாக முதல்ல மாமியார், அதாவது இந்த திருமணம் முடித்து வரக்கூடிய பெண்கள் அவர்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், சொல்வார்கள் புதுமண தம்பதிகளாக இருந்தால் அந்த மனைவிகள் மன அந்த கணவன்மார்களுக்கு துணைவிகளாக இருக்கிறார்கள், ரொம்ப துணையாக. அதுவே நடுத்தர தம்பதிகளுக்கு அவர்களுடைய மனைவிமார்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறார்கள், அவர்களுடைய காரியங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக. முதிய கணவர்மார்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்கள் செவிலியர்களுடைய அந்தஸ்திலே சேவை செய்கிறார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் வருகிற அந்த புதிய பெண் தன் கணவர் கணவர் குடும்பம் என்று தன்னை அர்ப்பணிக்கிறாள். அந்த அர்ப்பணிப்பு உணர்வுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும்.
அதனால் வந்தவரை வரவேற்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அந்த பெண்ணுக்குரிய உரிமைகளை கொடுப்பது, அந்த பெண்ணுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, இது கணவன் மீது மட்டுமல்ல கணவனுடைய பெற்றோர்கள் வீட்டில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல பெரியோர்களுக்கு பெரியோர்களுக்கு மரியாதை காட்டாதவனும் சிறியோர்கள் மீது இரக்கம் காட்டாதவனும்ன்ற வார்த்தை வருது இல்ல. இந்த சிறியோர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் சொன்னா அக்கறை அவர்களை பற்றி. இப்ப புதிய பெண்ணு அழகா சொன்னாங்க, அவ வந்து தன்னை மாத்திக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு விஷயங்கள்ல இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், புதிய குடும்பத்துக்குள்ள புதிய களத்துக்குள்ள நுழையிறான். அப்படின்னும் போது அந்த மாமியார் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோடு அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த குடும்பத்துல ஒரு பெரிய உளவியல் ரீதியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி இருவருக்கு மத்தியிலே புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் ஆகும். ஆனா 5 ஆண்டுகளுக்குள்ளால தலா குறைக்கும் போய் நின்றுடுது. இந்த ஆய்வரங்கத்தில் கணவன் மனைவி இவர்களுக்கு இடையிலான உறவுகளை எப்படி மேம்படுத்துவது என்பது குறித்து இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ஆய்வரங்கத்தின் அடுத்த பகுதி தொடர்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவி இருவருக்கு மத்தியிலே புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் ஆகும். ஆனா 5 ஆண்டுகளுக்குள்ளால தலா குறைக்கும் போய் நின்றுடுது. இதுதான் பிரச்சனை. இப்போ எங்களுக்குள்ளால் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா இப்ப தான் நாங்கள் இளம் தம்பதியர், எப்படி எங்களுக்குள்ளால சரி செய்யணும் அப்படிங்கறத நாங்களே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உளவியல் ரீதியாகவே ஒரு பெண் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 8000 வார்த்தைகளுக்கு மேல் பேசுகிறாள். சுபஹானல்லாஹ். அதே ஆண் 4000 வார்த்தைகள் தான் பேசுகிறாள். இதுல இருந்து என்ன தெரிகிறது? இது என்ன பிரச்சனை என்றால், இதை வைத்து கணவன் என்ன சொல்கிறான், என் மனைவி ரொம்ப பேசுறா. பெண்ணுக்கு இயற்கையாகவே அல்லாஹ் அப்படிதான் கொடுத்திருக்கான், அவளுடைய இயற்கை அது. அது போல பெண்ணினுடைய நடை, பெண்ணினுடைய பார்வை, இவைகளும் சற்று அகலமானது. உதாரணமா உங்கள்கிட்ட உங்க வீட்டில் ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நேரம் மார்க்கெட்டுக்கு போவீங்க, 1 கிலோ வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவீங்க. வீட்டில் வந்து உட்காந்தவொன்னா கேட்பாங்க, முன்ன பின்ன மார்க்கெட்டுக்கு போயிருந்தா தானே, ஏன் அதில் கருவேப்பிலை இருக்காது, கொத்தமல்லி இருக்காது, இஞ்சி இருக்காது, காயே இல்லையா, எதுவுமே இருக்காது. நீ தானே சொல்லி விட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி. ஆமா, இதை சொல்லி விட்டேன்னா மீதியெல்லாம் இல்லாம இதை எப்படி நான் செய்ய முடியும்? இப்படித்தான். அப்ப பெண்கள் போனா என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க டக்குன்னு அந்த பக்கம் பார்ப்பாங்க, அங்க கொஞ்சம் கருவேப்பிலையை வாங்கிக்குவாங்க, இந்த பக்கம் பார்ப்பாங்க கொத்தமல்லியை வாங்கிக்குவாங்க, காசு கொடுத்து இஞ்சியை வாங்கிக்குவோம், ஏதோ ஒண்ணு கொடுத்தோ கொடுக்காமலோ வாங்கி. இது பெண்ணினுடைய பார்வை, உளவியல் ரீதியாக சற்று பறந்துபட்ட பார்வையுடையவள். அப்படியே வார வழியிலேயே சரி, இன்னைக்கு மதியானத்துக்கு என்ன இருக்கோ இல்லையோ முட்டையும் வாங்கிடுவோம். அது போல இன்னொரு விஷயம், பெண் என்பவள் சிறு சிறு வேலைகளை பார்ப்பதற்கு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புத படைப்பு. நம்மால் அந்த மாதிரி பார்க்க முடியாது. குழந்தை அழுகின்றது, நம்ம இடத்தில் தூக்கி கொடுத்து இந்த குழந்தையினுடைய அழுகையை அடக்கு என்றால் அடைக்கிறோமா? ஒரே ஆட்டி அழுகையை கூட்டிடுவோம். முடியாது, 2 நிமிஷம் நம்மளால வச்சிட்டு இருக்க முடியாது. நல்லா கொடுத்துருக்க ஒரு அற்புதமான ஒரு நிலை எடுத்து அணைக்கிற பொழுது அதுதான் அழுகிற அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா சிறு சிறு செயல்களை கூட முறைப்படி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். ஆணுக்கு அது கிடையாது. ஒரு சின்ன துரும்பு இருந்தாலும் அவங்க அழகா அதை எடுத்து வீட்டை சுத்தமா வச்சுக்கிடுவாங்க. நம்ம அந்த அதை நம்மால் செய்ய முடியுமா என்றால் முடியாது. நாம பெரிய பெரிய வேலைகளை செய்வோம், பெரிய மூட்டையை வேணா தூக்கிடுவோம், ஆனா சின்ன துரும்பு தூக்க மாட்டோம், அது நம்மால இயலாது. இது ஆணுக்குரிய தன்மை, இது பெண்ணுக்குரிய தன்மை. இது உளவியல் ரீதியாகவே ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஏற்கனவே புரிந்து கொண்டார்கள் என்றால் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. நீங்க சொன்னதை ஒட்டி ஒரு விஷயத்த சொல்றேன். பழமொழி சொல்லுவார்கள், 100 ஆண்கள் சேர்ந்து ஒரு கழகம் அமைக்கலாம், ஒரு கட்டிடம் அமைக்கலாம், ஆனால் ஒரு பெண் இருந்தால்தான் ஒரு குடும்பத்தை அமைக்க முடியும். எத்தனை பெண் ஆண்கள் இருந்தாலும் ஒரு குடும்பம் அமைந்து விடாது.
ஒரு குடும்பம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே பெண் இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்வார்கள். ஆக அதுபோல ஒரு பெண்ணுடைய அந்த தனித்தன்மைகள் நிறைய நீங்க சொன்னீங்க. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் உடல் ரீதியாக படைப்பு ரீதியாகவே அப்படி அமைத்து வைத்திருக்கிறான். அது அல்லாஹுடைய அற்புதமான படைப்பு. அந்த படைப்பை நாம் புரிய வேண்டும். அதற்காக நாம் நன்றியும் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்தளவுக்கு தீர்வு என்னன்னு சொன்னா, கணவன் மனைவியினுடைய இந்த வாழ்க்கை இருக்கிறது அமானிதம். இப்போ நாலு செவத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத மனைவி தன் பெற்றோர்களிடத்தில் சொல்லாமல் இருந்தாள், அங்கிருந்து நிறைய ஆலோசனைகள் வராது, அங்கிருந்து வராது, சொல்லப்படுகிற பொழுதுதான் ஆலோசனை. வந்த உடனே என்ன பண்றாங்க, கணவன் மீது அன்பை அள்ளி கொடுக்கிறார்கள். கணவன் மீது அதிகமான அன்பு. வள்ளுவன் அழகாக சொல்லுவாங்க, முன்னாடெல்லாம் வந்து டீ குடிச்சா, சூடான ஒரு பானத்தை குடித்தால் சூடாகவே குடிக்கிற பழக்கம் உள்ளவள், திருமணத்துக்கு பின்னால ஒரு சூடா ஒரு பானத்தை கொடுக்கும்போது அவள்கிட்ட வந்து அதை இதை ஆத்தி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், நேத்தெல்லாம் சூடா தானே குடிச்ச, நேத்து வரைக்கும் என் உள்ளம் என்னுடையது, ஆனால் இன்றைக்கு என் உள்ளம் என்பது என்னுடையதல்ல, என் கணவனுடைய உள்ளம் என் உள்ளத்தில் இருக்கிறது. சூடு ஒரு அழகான ஒரு குரல், நெஞ்சத்து வேப்பாக்கு என்கிற அந்த ஒரு குரல்ல வள்ளுவன் அழகாக சொல்லி புது மனைவி அன்பை அள்ளி கொடுக்கிறார். ஆனால் ரெண்டு மூணு நாள் அம்மா வீட்டுக்கு போகும்போது இங்க இருக்கிற சூழல்கள் அத்தனை எடுத்துட்டு போய் அங்கு கொண்டு போய் ஒப்பிக்கப்படுகிறது. அப்ப என்ன, அங்கிருந்து சில பல ஆலோசனைகள் என்கிற அடிப்படையில வருகிற அப்படியே அந்த ஆலோசனையை கொண்டு வந்து இங்க செயல்படுத்த முயற்சிக்கிற பொழுது இங்கும் சில எதிர்ப்புகள் வருகிறது. அப்ப இங்க இருக்கிற அமானிதமான நிலைகளை, அந்த அம்மா வீட்டுக்கு போனோமா, பிறந்த வீடுனா அந்த பாசத்தோடு போகணுமா, நம்ம இருந்தோமா வந்தோமான்னு இருந்து இங்க இருக்கிற அந்த சூழல்களை புரிய ஆரம்பித்து வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தால் இங்க இருக்கிற பெற்றோர்களும் இந்த பிள்ளையின் மீது பாசம் காட்டுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இது மாதிரி நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு ஏதாவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஒத்த வயசு, சின்ன பிள்ளையா தானே இருப்பாங்க. இந்த ஆய்வரங்கத்தில் கணவன் மனைவி இவர்களுக்கிடையிலான உறவுகளை எப்படி மேம்படுத்துவது என்பது குறித்து இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ஆய்வரங்கத்தின் அடுத்த பகுதி தொடர்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஒத்த வயசு, சின்ன பிள்ளையா தானே இருப்பாங்க. அப்ப என்ன செஞ்சிடறாங்க, ரெண்டு பேரும் பேச்சு வழக்கில் என்ன செஞ்சிடறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தாயார் வந்து விதவையாக இருந்து தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடித்தாங்க. ஆனால் நான் வந்து யாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கன்னி பெண்ணாக இருந்து திருமணம் முடித்தேன். எனவே வந்து கன்னிப்பெண் திருமணத்துக்கு வந்து ரொம்ப தகுதி உள்ளவள், வந்து ரொம்ப தகுதி உள்ளவள், சிறந்தவள் வந்து கன்னிப்பெண். அந்த அடிப்படையில் உங்களுடைய தாயை விட நான் சிறந்தவள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுவாங்க. இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உள்ளத்தை வந்து என்ன செஞ்சிருது, பாதிச்சிருது. ஏன்னா தன்னுடைய தாயாரை பற்றி குறை சொல்லிட்டாங்க, தன்னுடைய தாயாருடைய அந்தஸ்து குறையிற மாதிரி சில வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நிர்பந்த சூழ்நிலை. ஏன்னா ஒன்று, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தணும், தன்னுடைய மகள். ரெண்டாவது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களா இல்லையா, அவங்க தன்னுடைய மனைவி, அவங்க விஷயத்திலையும் கோபிச்சு கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு சமரசத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபிக்காமலும் அதே சமயத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்துற மாதிரியும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி சில நளினமான ஒரு சில செய்தியை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க போய் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கும் பொழுது என்னுடைய தாய் வந்து விதவையா இருந்தாங்க, என்னுடைய தாய் விதவையா இருந்தாங்க, நீங்க வந்து கன்னிப்பெண்ணா இருந்தீங்க, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்க திருமணம் முடிக்கும் போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய நீங்க திருமணம் முடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள், ஆனா என்னுடைய தாய் விதவையாக இருந்தாலும் அவங்க தன்னுடைய கணவரை அடையும் பொழுது, அவங்கள திருமணம் முடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னி பையனாகத்தான் இருந்தாங்க, கன்னி மகனாகத்தான் இருந்தாங்க, உங்களுடைய கன்னித்தன்மையை விட கணவராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னித்தன்மை வந்து பெருசு, அந்த வகையில் என்னுடைய தாயார் வந்து பாராட்டுக்குரியவள் அப்படிங்கிற வார்த்தையை போய் சொல்லுங்கன்றாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு ரொம்ப குதூகலம் வந்துருது. இங்க என்னன்னு சொன்னா,
இதை விட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில இருந்து ஒரு பண்டம் வருது, பண்டம் வருது ஒரு தட்டுல. என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க வீட்டில இருந்து என்ன பண்டம் வர்றது அப்படிங்கிற ரோஷம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு வந்த அந்த பணியாளிடத்தில் இருந்த தட்டை தூக்கி தட்டி விட்டுறாங்க. அந்த தட்டு கீழே விழுந்து உடைந்து விடுகிறது, கூடவே பண்டமும் சிதறிடு. ஈருலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் பாருங்க, சாதாரண நம்முடைய மனமாக இருந்தால் உடனே என்ன நீ இப்படி பண்ணிட்ட, அரஞ்சன்ன பாரு, அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இப்படியெல்லாம் பேசுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் சொல்லல, அமைதியாக கீழே உட்கார்ந்து அந்த தட்டுகளை பொறுக்கிறாங்க, அந்த பண்டத்தையும் எடுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்றாங்க, நீ வேற ஒரு தட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுல தூக்கி இதை வச்சு இப்ப சொல்றாங்க, உங்க அம்மா உம்மஹத்துல் முஃமினீன், உங்க தாயாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, கீரத்து ரோஷம் வந்துருச்சு, உங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, ரோஷம் வந்துருச்சு, நீங்க அவங்கள்ட்ட திருப்பி கொண்டு போய் இதை கொடுத்துருங்க, இந்த தட்டு உடஞ்சிருச்சு, இந்த தட்டை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்தை பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறாங்க. இதே போலவே நம்முடைய ஒரு சாதாரண குடும்ப நிகழ்வாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை வந்துடும் இல்லையா. அப்போ இதற்கு தீர்வு என்னவென்றால் கணவனிடம்தான் இருக்கிறது. தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவியை இக்காரணத்தை கொண்டும் உதாசீனப்படுத்துவதோ அவளை சங்கடப்படுத்துவதோ கூடவே கூடாது. இரண்டாவது, தன்னுடைய தாய் தந்தை இவர்களிடத்திலும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அவர்களுடைய உறவையும் பேணிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இதற்கு இரண்டு பக்கமும் மத்தளம் போன்று இரண்டு பக்கமும் அடி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படலாம். அந்த நேரத்திலையும் கூட பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் சீரான குடும்பமாக இருக்கும். இதுதான் இதற்கு தீர்வு. இல்ல, மனைவி புறத்திலிருந்தும் சில தீர்வுகளை சொல்ல வேண்டிய கட்டாயம். மனைவியினுடைய புறத்திலிருந்து சொல்லக்கூடிய தீர்வுகளுக்கு இன்னும் சற்று அவர்களை பண்படுத்த வேண்டும், மனைவியை பண்படுத்தும். அப்படி என்ன மனைவியினுடைய புறத்திலிருந்து ஒரு தீர்வு சொல்றீங்க? இல்ல, அந்த குடும்பத்தை குடும்பத்தினுடைய சூழலை, பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க, இது ஒரு அந்நிய குடும்பமாக நினைக்காது, இது ஒரு உன் குடும்பம். இனிமேல் உன் குடும்பம், அதாவது மனைவி பண்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் இடத்துல, பொதுவாக பெண்கள் இடத்துல ஒரு ரெண்டு குணத்தை நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னு சொன்னா, எந்த வீட்லேயும் மாமியார் மருமக சண்டைகள் என்பது இருக்காது. என்ன ரெண்டு குணம் அப்படின்னு சொன்னா, ஒன்று பெரியவர்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பண்பும், அடுத்தவர்களை பற்றி உண்டான செய்திகளை புறம் பேசுதல் என்பது மிகப்பெரிய தவறு தான். அது வாழ்க்கையில அறவே செய்யக்கூடாதுங்கிற இந்த ரெண்டு பக்குவ நிலை வந்துட்டா சண்டைகள் சச்சரவு. இன்னொரு வார்த்தையும் ஒண்ணு சொல்லிடலாம், நீ ஒரு காலத்துல மாமியார் ஆக போற இன்ஷால்லா, அப்ப அந்த நிலையில இருக்கும் போது உன்னுடைய மருமகள் உனக்கு நல்லபடியான முறையில் நடக்கணும்னு சொன்னா, உனக்கு வாய்க்கப்பட்ட மாமியார் நீ நல்லபடியான முறையில கொண்டு போகணும். மாமியாவை நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன், உன்னை மட்டும் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிதான் இப்ப இங்க அநியாயமே நடக்குது. இவர்கள் வந்து அப்படியே அந்த வழி வழியா தொடர்ந்து வர்றாங்க. உண்மையில பெண்கள் வந்து அர்ப்பணிக்கிறார்கள், அதை மறுப்பதற்கு இல்ல. ஒரு புகுந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வர்றப்போ அந்த குடும்பத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் சில மாமியார்கள் செய்கின்ற தவறுகளால் இவர்கள் கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கிறார்கள். அதுதான் உண்மையில பெண்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுடைய தியாகங்களை உண்மையில மதிக்கணும். ஏன்னா ஒரு அந்நிய குடும்பத்துக்கு வரும் பொழுது தன்னுடைய கணவனுக்காக வேண்டி அந்த குடும்பத்தையே தன்னுடைய குடும்பமாக நினைக்கக்கூடிய, மற்றவர்களை காட்டிலும் அந்த குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தியாகத்தை பெண்கள் வந்து, அதுதான் இந்த இந்த அனைத்தையும் புரிந்து கொண்டு அந்த கணவன் நடக்க வேண்டும். இதுதான் இதற்குரிய தீர்வாக இருக்கு. இந்த அனைத்தையும் புரிந்து கொண்டு கணவன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முடிவுகளை எடுத்து விடாமல், முதல்ல அவன் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை ஒரு புறமாக மட்டும் பார்க்காமல் இருபுறமும் சமன் செய்து கொண்டு போகக்கூடிய அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். இது இதற்கான ஒரு தீர்வு. அடுத்து ஒரு பிரச்சனை.